உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். பெரிய புராணம் காட்டும் வாழ்வியல் பற்றிய கருத்து பகிர்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தூரத்தால் இடைவெளி கூடியவர்களாக இருந்தாலும் வழிபாட்டினாலே ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். நமது முன்னோர்கள் ஒரு நல்லதொரு பயிற்சி எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் வழிபாடு என்பது உறுதியான வெற்றியை தரும். இந்த சொல் வழிபாடு என்ற சொல் வழிபடுதல் என்ற ஒரு பொருளை தருகின்றது. எனக்கு முன்னே வாழ்ந்தவர் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையை அடியொற்றி நானும் என்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் என்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். பெரிய புராணம் பற்றி நாங்கள் பேசுகின்ற போதெல்லாம் இது அடிக்கடி எங்களுடைய மனத்திலே எழுந்த ஒரு எண்ண அலை. நாயன்மார்களுடைய வாழ்க்கை எப்படி எங்களுக்கு பொருந்தும் என்று கேட்கின்ற நிலையிலும் சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பதிவை ஒருவர் செய்கின்ற போது அது மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று கருதித்தான் செய்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய மூவர், அதாவது திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் என்ற மூவரும் பாடிய தேவாரங்கள் முதல் திருமுறை வரிசையிலே 7 திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருமுறைகளிலே சொல்லப்பட்ட விடயங்கள் மக்களுடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம்தான் பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழாருக்கு இருந்தது. இன்னும் அக்காலத்திலே வேற்று சமய செல்வாக்கினால் இந்த வழிபாடு என்கின்ற அந்த நடைமுறை கைவிடப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டிருக்கின்றது. 3 சொற்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை பிணைத்திருக்கின்றன: வழிபாடு, சமயம், மதம். இந்த 3 ஒரு தொடக்கம், ஒரு நடு, ஒரு முடிவு என்ற நிலையிலே நாங்கள் பார்க்கக்கூடியவை. வழிபாடு என்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் வழிநடந்த அந்த தடத்திலே நாங்கள் செல்வது. சமயம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்கொள்கின்ற அந்த சமயத்துக்கேற்ற வகையிலே எங்கள் வழிநடையை மாற்றிக்கொள்வது. மதம் என்று சொன்னால் எங்களுக்கு எதிரே வந்த சில நடைமுறைகளை மிகவும் என்னென்னு சொல்ல கடுமையாக பின்பற்ற எண்ணுவது. இதனால் இந்த 3 இன்றைக்கு தூர விலகித்தான் நிற்கின்றன. வழிபாட்டிலிருந்து சமயம் வந்து, சமயத்திலிருந்து மதம் வந்து, இது 3 தேவையில்லை என்ற நிலைக்கு கூட நாங்கள் ஆகிவிட்டோம். ஆனால் வழிபாடு இந்த 3 இணைத்து கொண்டு ஒருவருடைய வழிநடத்தலின் கீழ் நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த வகையிலே எங்களை வழிநடத்துகின்ற இயற்கையின் வடிவாக இருக்கின்ற இறைவனை திருநாவுக்கரசர் பாடிய அந்த பதிகங்கள், அதற்கும் அப்பால் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதோடு இணைக்கப்பட்ட செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது மனிதனர் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அப்பருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவருக்கு ஒரு நிறைவான விருப்பமாக இருந்தது கைலைக்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே அவர் தன்னுடைய பாடல்களிலே இறைவன் இருக்கின்ற அந்த திருக்கைலையன் கிரிக்கு தான் செல்ல வேண்டும் என்ற விருப்பை புலப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய திருத்தாண்டகத்திலேயெல்லாம் அடிக்கடி அதை அவர் கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே கைலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவான ஒரு விருப்பமாக இருக்கின்றது. அவருடைய மனத்துக்குள்ளே அவருக்கு தெரியும் தன்னுடைய விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றுவார் என்று அசையாத நம்பிக்கை கொண்டவர். அதனாலே மீண்டும் அவருக்கு சம்பந்தரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த சம்பந்தர், நாவுக்கரசர் இருவரும் பலமுறை சந்தித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். முதியவர்கள் முதியவர்களாகவும் இளையவர்கள் இளையவர்களாகவும் தனித்தனியே செயல்பாடுகள் செய்கின்ற போது குழப்பங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் முதியவரும்
இளையவரும் ஏற்றேற்ற வேளைகளிலே இணைந்து செயற்படுகின்ற போது குழப்பமில்லாத நிலையிலே சில செயற்பாடுகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் பெரிய புராணமும் இந்த நாவுக்கரசு சம்பந்தருடைய இந்த சந்திப்பை மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றது. அந்த வகையிலே திருப்பூன் திருத்தி என்கின்ற தலத்திலே அப்பர் மீண்டும் சம்பந்தரை சந்திக்கிறார். இது ஒரு வியப்பான சந்திப்பு. அப்பர் வருகிறார், சம்பந்தர் பல்லக்கிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்பரை சம்பந்தர் காணவில்லை, ஆனால் சம்பந்தரை அப்பர் காண்கிறார். சம்பந்தரை அடியவர்கள் ஒரு பல்லக்கிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவருக்கு ஏற்கனவே முத்து சிவிகை முத்து பல்லக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது அல்லவா? அதனால் இந்த முத்து பல்லக்கிலே சுமந்து கொண்டு அடியவர்கள் வர அவர்களோடு இணைந்து திருப்பூன் திருத்தியிலே அப்பரும் இந்த பல்லக்கை சுமக்கின்றார். இது இந்த இடம் ஒரு சிறுவனை ஒரு பெரியவர் தன்னுடைய தோளிலே சுமந்து செல்கின்றது ஒரு வழக்கமான முறைதான். ஆனால் சம்பந்தர் என்கின்ற அந்த அடியவரை சுமந்து செல்கின்ற பல்லக்கை தானும் சுமக்க வேண்டுமென்று நினைக்கின்ற அந்த முதுமை, அது அப்பருடைய ஒரு தனக்கு ஒரு முன்னோடியாக சம்பந்தரை அவர் கருதுகிறார் என்று ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். சம்பந்தருக்குரிய உண்மையான இறை அன்பு தனக்கு இல்லையே என்று கூட அவர் நினைக்கிறார். அது திருமறை காட்டிலே மிக தெளிவாக அவர் சொன்னார், நான் 10 பாடல் பாடித்தான் திருமறை காட்டினுடைய திருக்கதவம் திறந்தது. ஆனால் சம்பந்தர் ஒரு பாடல் பாடின உடனேயே அந்த திருக்கதவம் மூடிக்கொண்டது. சம்பந்தர் நேரடியாகவே கேட்கிறார், எப்படி? சம்பந்தர் என்ன விடை கூறினார் தெரியுமா? இறைவனுக்கு என்னுடைய ஒரு பாடல் மட்டுமே போதுமாக இருந்தது, ஆனால் நீங்கள் பாட பாட அந்த 10 பாடல்களையும் கேட்க கேட்க அவருக்கு அதை கேட்க வேண்டும் என்று ஆவலினால் அவர் காத்திருந்து பாடல் நிறைவு பெற திருக்கதவன் திறந்தார்னு சொல்லுவார். இது குழந்தையினுடைய ஒரு விளக்கம் அல்ல. இந்த முதுமையிலே அப்பருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன புறாமையை கூட சொல்லலாம். சின்ன பொடியன் ஒரு பாட்டு பாடி மூட வச்சுட்டான், நான் 10 பாட்டு பாடித்தானே திறந்தேன். ஆனால் உள்ளார்ந்தமாக சம்பந்தருக்கு தெரியும், அப்பருடைய மனப்பக்குவ நிலை காரணமாக இந்த கேள்வி அவரிடம் இருக்கின்றது. அதனாலே அவர் மிக அவர் அழகாக அந்த 10 பாடல்களையும் இறைவன் கேட்க வேண்டும் என்று விரும்பியே அந்த நிகழ்ச்சியை அவர் தெளிவாக்கிவிட்டார். ஆனால் இங்கே அது மாற்றாக, அது நான் நினைக்கிறேன் அப்பருடைய மனத்திலே நிலவிலே இருந்ததோ தெரியவில்லை, சம்பந்தர் வருகின்ற அந்த சிவிகையை அவர் சுமந்து வருகிறார். அது சம்பந்தருக்கு இவர் வாரார் என்று தெரியாது. அப்பர் இங்கே இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி, அதாவது அப்பர் இந்த திருப்பங்கேலி என்ற தலத்திற்கு வந்திருப்பாரே, திருப்பூந்திருத்தியிலே நான் சந்திப்பதாக நினைத்தேனே இந்த திருக்கோயில்களுக்கெல்லாம் அப்ப அப்பருடனே சொன்னார், அப்பர் எங்குள்ளார் என்று சம்பந்தர் கேட்க அடியேன் இங்குள்ளேன் என்று தோளை தோளிலே அந்த பல்லக்கை சுமந்த வண்ணமே அவர் விடை கூறுகிறார். சம்பந்தருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிட்டது. ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துவிட்டது. இத்தனை பெரியவர் வயது மூத்தவர் என்னை சுமந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் இது பெரிய தவறு என்று நினைத்து குதிக்கிறார் பல்லக்கிலேயே. அப்பரே நீங்கள் இப்படி ஏன் செய்தீர்கள்? அங்கே தான் அப்பரே என்று அழைக்கின்றார். அதாவது அப்பர் என்று சொன்னால் ஒரு வயதுக்கு மூத்து என்னுடைய தந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர் என்னை சுமந்து வந்திருக்கிறார் என்று அந்த குழந்தை பருவமான எண்ணம் அவருக்கு வந்தது. ஆனால் அப்பருக்கோ, எனக்கு ஞானத்தை ஊட்டிய இந்த ஞான பாலுண்ட அந்த சிறுவன், அவனை ஒரு முறை சுமப்பது ஒரு தாய்மை நிலையிலே எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்ல உண்மை சுமந்து செல்வதற்கு நான் பெருமையாக அதை பெருமையாக நினைக்கின்றேன். ஒரு பல்லக்கு தூக்குகின்ற அடியவர்கள் அடியவர் என்று சொன்னால் இந்த அடியவர் கூட்டத்திலே நான் வேறுபட்டவன் என்று நினைக்கவில்லை. நான் திருநாவுக்கரசர் இறைவனுடைய அருள் பெற்றவன், நான் பெரியவன் என்று ஒரு ஏற்றத்தாழ்வை நான் இங்கே செய்யவில்லை. இந்த அருள் குழந்தையை சுமக்கின்ற அத்தனை பேரும் அடியவர்கள், அந்த அடியவர்கள் ஒருவனாக உண்மை சுமந்தேன் என்று சொல்லுகிறார். அதனாலே எல்லோரும் அப்பரை வீழ்ந்து வணங்குகிறார். சம்பந்தர் உட்பட எல்லோரும் அங்கே அந்த இடத்திலே தான் அப்பர் எல்லோருக்கும் அப்பராக இருக்கின்றார். அதனாலே வழிபாடு வயது வேறுபாடு அற்றது, இணைந்து செய்யக்கூடியது, தெளிவான சிந்தனைகளை ஊட்டக்கூடியது என்பதை சேர்க்கிறார் அந்த இடத்திலே. அதாவது இந்த
திருப்பூந்துருத்தி என்கின்ற தலத்திலே இருவருடைய சந்திப்பிலும் காட்டுகின்றார். அதன் பின்னர் அப்பர் சம்பந்தரை சந்திக்கவே இல்லை. இதனுடைய வாழ்க்கையிலே நிறைவாக இந்த சம்பந்தருடைய தொடர்பு முடிவுற்றதற்கு ஒரு சாட்சியாக சர்க்குலாராலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மீண்டும் இந்த அனுபவத்துக்கு பின்னர் அப்பர் பல தலங்களுக்கும் சென்று வழிபட வேண்டும் என்று நினைக்கின்றார். அதிலே இந்த திருக்காலத்து என்கின்ற அந்த அனுபவத்திற்கு பின்னர் கைலையங்கிரிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம். அந்த கைலையங்கிரிக்கு செல்வதென்பது மிக கடினமான காரியம். அதனாலே அவர் நின்று இருந்து தவழ்ந்து உருண்டு என்று எல்லாம் செய்ய அவருக்கு இடையில் இந்த கைலை காட்சி கிடைக்கின்றது. அதாவது இந்த கைலையங்கிரியிலே செல்லுகின்ற போது இறைவன் சிந்தனையாக செல்லுகின்றார். எண்ணி எண்ணி எண்ணுகோ என் சொல்லி எண்ணுகோனே என்று சொல்லி, இனிமேல் நான் எதை சொல்லி எண்ணி எண்ணி உன்னை வந்தடைய முடியும்? ஏற்கனவே ஒரு தலத்துக்கு நேரே வந்து கூட்டி சென்றவர், ஆனால் இப்போ நிறைவாக தான் கைலைக்கு செல்ல வேண்டிய முந்த வேலை எனக்கு நிறைவான வழிபாடாக அங்கே செல்ல வேண்டுமென்று அவர் நினைத்து கொண்டிருக்கார். அவ்வாறு செல்லுகின்ற போது எம்பெருமானுடைய திருவடியை எண்ணினேன் அல்லால், எம்முடைய பெருமானுடைய திருவடியை சென்றடைய வேண்டுமென்று எண்ணுகிறார். அங்கே வழிபட வேண்டும் என்ற எண்ணம் முற்றுமாக மாறி இறைவனுடைய அடியை நாம் சேர வேண்டும் என்று எண்ணுகிறார். இது அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவு என்பதை குறிப்பாக சேர்க்கிறார் காட்டுகின்றார். வயது முடிந்து விட்டது, என்னுடைய காலம் முடிந்து விட்டது, இனி நான் என்னுடைய இறப்பை எதிர்நோக்கி நிற்கிறேன் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இங்கே இவர் இறைவனடியை நாம் சேர வேண்டும், இனி இறைவனுடைய தலத்தை சென்று வழிபடுகின்ற அந்த எண்ணம் எனக்கில்லை, இறைவனுடைய திருவடிகளை முற்றுமுழுதாக நான் சென்ற வேண்டும், அதனாலே எனக்கு உன்னை காணுகின்ற காட்சி வேணும், கண்ணிலே உன்னை காண்பதற்கு, எனக்கு கையிலேயே வந்து என்னை காணுவதற்கு என்னை கைலேங்கிரி சென்றால் அது முத்தி தான். அப்புறம் அங்கே போனால் திரும்பி வர வழக்கம் இல்லை. ஆனால் இறைவனுடைய திருவடியை நான் சேர வேண்டுமாயிருந்தால் கைலேங்கிரியை போய் அடைய வேண்டும். ஆனால் எனக்கு கண்ணிலே கைலேங்கிரி தெரியவில்லை. இந்த இடத்திலே அதாவது எனக்கு எல்லா வாசலும் 9 வாசல் வச்சிருக்கிறேன் இந்த உடம்பில், இந்த உடம்பிலே இருக்க 9 வாசல்களையும் ஒக்க அடைத்தாலும் நான் உணரமாட்டேன். என்ன புலனியில் அடக்கி நான் உன்னை சிந்தித்தாலும் எப்படி வாரன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. ஏற்கனவே சொன்னால் 5 புலன்களையும் அடக்கினால் இறைவனை காணலாம், இறைவனை காணலாம். ஆனால் இறைவனுடைய திருவடியிலே முத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் அதற்கும் மேலாக என்ன செய்ய வேண்டும் என்று அப்பர் இங்கே யோசிக்கிறார். அதனாலே தான் உன்னியா உன்னடிக்கே நான் மோதுகின்றேன் என்று சொல்கிறேன். நான் இந்த தலையை மோதி மோதி கொண்டு வான்னு எப்படியாவது உருண்டு என்னுடைய தலை மோதி வெடித்தாவது உன்னுடைய திருவடிகளுக்கு நான் வர வேண்டும். அந்த ஒரு தன்னைத்தானே இந்த உடலை அழித்து கொண்டு இறைவனுடைய அடிகளை என்னுடைய உயிரை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பலிந்த சிந்தனை அவருக்கு ஏற்பட்ட போதுதான் இறைவன் அவருக்கு திருக்காட்சி கொடுக்கின்றார். அதாவது திருவையாறிலே அந்த காட்சி, அதாவது இன்னொரு இடத்துலேயே காண வேண்டும் என்கின்ற அதை சொல்லாமல் திருவையாறு என்கின்ற தலத்திற்கு நீ வருகின்ற போது அவர் காண வேண்டும் என்றும் அவர் சொல்ல இல்லை. அந்த காணுகின்ற மனப்பக்குவத்தை அவருக்கு கொடுக்கின்றார். மாதப்புறை கன்னியானி என்கின்ற அந்த திருப்பதியத்தை பாடுகின்றார். மாதர்புரை கன்னியானை மலையான் மகளுடன் பாடி போதுடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர்கள் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அந்த பதிகத்தை அவர் தொடங்குகிறார். இவ்வளவு காலமும் இறைவனுடைய திருவடியை பற்றி சிந்திக்காமல் இறைவனுடைய தோற்றப்பாடுகளிலே இறைவனை வழிபட வேண்டுமென்ற எண்ணத்தோடு இருந்த திருநாவுக்கரசர் இப்போது இறைவனுடைய திருவடிகளை பற்றி எண்ணிய போது இறைவனுடைய திருவடி எங்கும் அவருக்கு தெரிகின்றது. திருவையாட்டிலே களிரும் பிடியுமாக ஆண் யானையும் பெண் யானையுமாக 2 யானைகள் நடந்து வருகின்ற அந்த காட்சி, அவ்வாறு நடந்து வருகின்ற அந்த காட்சியிலே அவர் இறைவனுடைய காட்சியை காணுகின்றார். மாதர் பிறை கன்னி யானை, அதாவது தன்னுடைய தலையிலே கங்காவையும் பிறை கன்னியையும் சூடியிருக்கின்ற அந்த இறைவனை மாதர் பிறை கன்னி யானை என்ற அந்த தொடங்குகின்ற தொடக்கம் அத்தோற்றம்தான் தெரிகின்றது.
அவ்வாறு மாதர்புரை கண்ணியானியை யோசிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், இது கால வரையும் அவர் அப்படித்தான் இறைவனுடைய தோற்றத்தை எண்ணிக்கொண்டிருந்தார். மலையான் மகளோடும் பாடி, தனிய பாட இல்லை, மலையரசனுடைய மகளாகி உமாதேவியருடன் இணைத்து தான் இதுகால வரையில் நான் பதியங்களை பாடிக்கொண்டிருந்தேன். மாதர்புரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதுடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவரும் புகுந்தேன். இந்த பூச நடைமுறைகளில் எனக்கு நம்பிக்கையை வைத்து கொண்டு, போது என்றால் மலர்களை, அப்போது அலர்ந்த மலர்களையும் நீரையும் சுமந்து புகுவாரவர் இப்படி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு பின்னால் நான் போய் கொண்டிருந்தேன். நான் ஒரு கணம் யோசிக்கையில் என்னுடைய திருவடியை வந்து அடைய வேண்டும் என்று எனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னும் விருப்பு இருந்தது. இந்த மனிதனாக இன்னும் வாழ வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்கின்ற அந்த உட்கடையை சொல்கின்ற, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் புகுந்தேன், யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது. இதை பற்றி ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல், எந்த அசுமாத்தமும் இல்லாமல் திருவையாறு அடைகின்ற போதுதான் காதன் மடப்பிடியோடு கலறு பருவன கண்டேன். அவ்வாறு போக்கு போய்கொண்டிருக்கிற போது எனக்கு வழியில் தன்னுடைய காதல் மடப்பிடியோடு தனக்கு விருப்பமான பெண் யானையோடு ஒரு ஆண் யானை வருகின்ற காட்சியை கண்டேன். அந்த காட்சி நான் இவ்வளவு காலமும் காணாத ஒரு திருக்காட்சியாக இருந்தது. கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். அந்த யானை வருகின்ற போது அந்த யானையினுடைய காலடிகளை மட்டுமே இவர் பார்வை சென்று பட அங்கே இறைவனுடைய திருவடி அவருக்கு தெரிகின்றது. இந்த காட்சி இயற்கையில் இறைவனை கண்ட காட்சிக்கும் அப்பால் இறைவனுடைய உருவம் எங்களுடைய கண்ணிலே ஒரு விலங்கினுடைய உருவமாக கூட தோற்றலாம் என்கின்றது மட்டுமல்ல, அந்த திருவடிகள் இறைவனுடைய திருவடிகள் எண்ணுகின்ற அந்த மனப்பக்குவம் எங்களுக்கு எப்போது வருகின்றது, அப்போதே நாங்கள் இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்து விட்டோம் என்கின்ற ஒரு எண்ணத்தை அப்புறம் எங்களுக்கு கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் இறைவனுடைய உருவாக கண்டு வழிபடுவதற்கு அப்பால் எல்லா திருவடிகளையும், எல்லா உயிரினங்களுடைய திரு பாதங்களையும் இறைவனுடைய திருவடிகளாக நினைத்து வழிபாடு செய்கின்ற போது அந்த திருவடிகளோடு நாங்கள் இணைந்து விடுகின்றோம். உயிரினங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த பரமாத்மாவோடு இணைகின்ற அந்த பக்குவ நிலை அப்போது தான் அப்பருக்கு வருகின்றது. கைலியங்கிரியிலே தான் மட்டும் சென்று வழிபட வேண்டும் என்று உடலை வருத்தி கொண்டு செல்கின்ற திருநாவுக்கரசருக்கு இந்த எண்ணம் ஏற்பட்ட போது, அதாவது திருவையாற்றிலே இந்த களிறு வருகின்ற காட்சியிலே இறைவனுடைய திருவடியை கண்டு அந்த மன மாற்றம்தான் அவரை இறைவனோடு சேர்வதற்கு ஏற்ற காலமாக, ஏற்ற போதாக காட்டப்படுகின்றது. அதனாலே இந்த புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று அவர் வருந்திய அந்த நிலைமை போய் இறைவனை வழிபடுவதற்கு ஒரு புதிய வழிபாட்டு முறையை காட்டுகின்றார். கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை, இறைவனை நீங்கள் இங்கிருந்தபடியே வழிபாடு செய்யலாம், அவனுடைய அடிகளை எங்கும் காணலாம். அப்போ இவ்வாறு ஒரு வழிபாட்டிலே தன்னுடைய பெற்றோர் பழக்கிய திருக்கோவில் வழிபாட்டில் இருந்து பல்வேறு தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு சம்பந்தரோடு இணைந்து வழிபட்டு திருத்தொண்டு செய்த அப்பர் தன்னுடைய வாழ்நாளின் நிறைவு பகுதியிலே இறைவன் திருவடிகளை மட்டுமே நினைந்து கொண்டிருந்தால் போதும். இதைத்தான் மாணிக்கவாசகன் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்று மூன்று நிலையிலே பாடுற தாள் அடி களல் என்று இறைவனுடைய மூன்று நிலைகளிலே இறைவனை பற்றி பாடுவதற்கு இந்த அப்பருடைய திருவடி பற்றிய அந்த அனுபவம் முன்னோடியாக இருந்ததோ என்று கூட எண்ண தோன்றுகின்றது. மாணிக்கவாசகருடைய இந்த எட்டாம் திருமுறையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த திருக்கோவியார் திருச்சதியம் என்ற அந்த பதிகங்கள், இந்த இவருடைய ஆறாம் திருமுறை பாடலிலே சுட்டப்பட்ட இந்த திருவடி பற்றிய செய்தியோடு பொருத்தமுறை இணைகின்றதுனாலே தான் பெரிய புராணத்தை பாடுகின்ற சேக்கிழாருடைய அந்த உள்ள கிடக்கை, ஒருவருடைய வாழ்நாளிலே வழிபாடு என்பது திருத்தலத்தோடு இணைந்து கொண்டு தான் இருக்கும், ஆனால் முதுமை பருவத்திலே திருக்கோவில்களுக்கு சென்று வழிபட முடியாத நிலையிலே எப்படி என்னால் இறைவனை வழிபட முடியும் என்று வருந்துகின்றவர்களுக்கு ஒரு வழி சொல்லுவது போல அமைந்திருக்கின்றது. அதாவது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே உங்களுக்கு அருகே இருக்கின்ற உயிரினங்களுடைய திருவடிகளை பார்க்கின்ற போது அது இறைவனுடைய திருவடிகளாக உங்களுக்கு தோற்றும், அப்போதே நீங்கள் இறைவனுடைய திருவடிகளை அணைந்து விடுவீர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். அப்போ ஒருவருடைய இறப்பு எப்போது நிகழும் என்பதை காலக்கணக்கிட்டு சொல்லுவதற்கும் அப்பால் அவருக்கு ஒரு
ஒரு நடைமுறையாக அதை காட்டுகின்ற ஒரு தன்மையை தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. என்னுடைய இறப்பு எத்தனை வயதில் நிகழும் என்று சில வேளை நாங்கள் சோதரிடம் சென்று கேட்பது உண்டு. அவரும் கூட்டி கழித்து எல்லாம் கணக்கு பார்த்துவிட்டு இப்போ அந்த திசை இந்த திசை என்று எல்லா திசைகளையும் குறிப்பிட்டு ஒரு கணக்கை சொல்லுவார். நாங்களும் அந்த கணக்குக்காக காத்திருப்போம். ஆனால் இங்கே நாவுக்கர் சொல்லுகிற கணக்கு எப்படி இருக்கின்றது சொன்னால், எப்போது இறைவனுடைய திருவடி உங்கள் கண்ணுக்கு எல்லா இடத்திலும் தெரிகின்றதோ அப்போது நீங்கள் இறைவனுடைய திருவடியிலே சேருவதற்குரிய காலத்துக்கு வந்துவிட்டீர்கள். அதனாலே தான் 81 வயதிலே தன்னுடைய வாழ்வை நிறைவித்து கொண்ட அப்பருடைய அந்த வழிகாட்டுதல், வழிபாட்டிலேயே எவ்வாறு தொடக்கம் நடு இடையில் ஏற்பட்ட சிக்கல்கள், அந்த சிக்கல்கள் இந்த விடுபட்ட தன்மை, அந்த விடுபட்ட தன்மையிலே அவருக்கு ஏற்றுக்கொண்ட நல்ல துணையாக இருந்த சம்பந்த பெருமானுடைய அந்த துணை, எல்லாம் மனிதர்கள் வாழ்க்கையினுடைய முழு வட்டத்தை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதாக சேக்கலார் படைத்திருக்கின்றார். குழந்தையாக பிறக்கும்போது அது பிறக்கின்ற சூழலிலே வழிபாட்டு நடைமுறைகளை பெற்றோர் மூலமாக கற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய இளமை பருவத்திலே தன்னுடைய சிந்தனையினாலே தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை கொண்டு இந்த வாழ்க்கை சரியில்லை என்று முடிவு செய்து கொண்டு இன்னொரு செல்நறையிலே செல்கின்ற போது மீண்டும் திரும்புகின்ற ஒரு நிலை, அவ்வாறு திரும்பி வந்தால் அந்த வாழ்க்கை நெறி எப்படி இருக்கும், அந்த பக்குவம் ஏற்படுவதற்கு அவருக்கு ஏறக்குரிய 40 ஆண்டுகள் சென்றிருக்கின்றது. அதனாலே தான் இந்த அப்பருடைய மறைவு சித்திரை சதயம் அப்பர் என்று சொன்ன சித்திரை மாதத்திலே சதய நட்சத்திரத்திலே அவருடைய வாழ்வு நிறைவு பெறுகின்றது. அந்த நிறைவான வாழ்க்கையினுடைய கால கணிப்பு, இந்த இறைவனுடைய திருவடிகளை நினைந்து கொண்டு முதுமை காலத்தில் செய்கின்ற அந்த புதுமையான வழிபாடு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசர் பாடுவதற்கு முற்கூறாக இருந்த அந்த அனுபவம் எல்லாத்தையும் இணைத்து பார்க்கின்ற போது பெரிய புராணத்திலே மிகச்சிறப்பாக திருநாவுக்கரசுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுடைய மனித வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு வழிகாட்டுவது போல தோன்றுகிறது. எங்களுக்கும் மனித நிலையிலே பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படுகின்றன, பல்வேறு ஆசைகள் எங்களை ஆட்டி படைக்கின்றன, எதிர்பாராத இடர்கள் வந்து சேருகின்றன, இயற்கையாலே ஏற்படுகின்ற இடர்கள், செயற்கையினாலே ஏற்படுகின்ற இடர்கள் என்று பல்வேறு வாழ்க்கை சூழலிலே நாங்கள் அகப்பட்டு கொண்டு தத்தளிக்கின்ற போது இது எல்லாம் உங்களை கடந்து செல்லும், அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, இறை நினைப்போடு இறை வழிபாடு செய்து இறைவனுடைய திருவடிகளையே நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அந்த இறைவனுடைய திருவடிகளை நீங்கள் அடைகின்ற காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்பருடைய கண்ணுக்கு அது தெரிந்தது. கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லுகிறார். என்ன காதன் மடப்பிடியோடு வரைக்குள்ள கழுறை அவர் காணவில்லை, கண்டேன் அவர் திருப்பாதம், அவருடைய திருப்பாதங்கள் தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தன, அந்த கழுறு என்னுடைய கண்ணிலிருந்து மறைந்து விட்டது. அந்த வகையிலே நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு பெரிய புராணத்திலே பாடப்பட்டிருக்கின்ற அந்த வகைப்பாட்டை பார்க்கின்ற போது ஒரு பொது மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு திசை மாறி செல்லுகின்ற போதெல்லாம் அவனை நிறுத்தி அவனை நெறிப்படுத்துகின்ற ஒரு வரலாறாகத்தான் அமைந்திருக்கின்றது. 63 நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுகின்ற பெரிய புராணத்திலே இந்த 2 நாயன்மார்கள் இணைந்து தொழில்பட்டதாக இருக்கின்ற ஒரே ஒரு வரலாறு திருநாவுக்கரசுடைய வரலாறும் சம்பந்தருடைய வரலாறும் தான். இந்த இருவரும் ஒருவரையொருவர் கண்டு அவர்கள் பழகி இந்த இடைவெளியை எவ்வாறு இல்லாமலாக்கி வழிபாடு என்கின்ற அந்த வழித்தடத்திலே எல்லோரையும் அழைத்து செல்கின்ற போதுதான் எங்களுக்கு வழிபாடுதான் உறுதியானது, மனித வாழ்க்கையை நெறிப்படுத்த வல்லது என்கின்ற ஒரு கருத்து எங்களுக்கு தெரிகின்றது. அதனாலே தான் நாங்கள் நாவுக்கரசுடைய வரலாற்றை படிக்கின்ற போது சம்பந்தருடைய வரலாற்றை இணைத்து படிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை சேக்கலார் இங்கே வைத்திருக்கின்றார். வெறுமனே தனித்தனியாக அந்த வரலாற்றை நீங்கள் படிக்கின்ற போது ரெண்டும் இணைந்து பார்க்கின்ற ஒரு வேளைகளை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். கோயில் வழிபாட்டிலே சம்பந்தர் 3வது வயதிலே திருப்பதியம் பாடுவதற்கு வழிகாட்டினார். ஆனால் அப்பருடைய வரலாற்றிலே அவர் தன்னுடைய இளமை காலத்தினுடைய முடிவிலே தான் அந்த பதிகத்தை பாடுகின்ற வாய்ப்பை பெறுகின்றார். ஏறக்குறைய அவர் வாழ்க்கையிலே வீணாக்கிவிட்ட ஆண்டுகளாக கூட நாங்கள் அதை இப்போது கணக்கிட்டு சொல்லலாம். ஆனால் அதை மீண்டும் நல்ல வழிகாட்டுதலாக மாற்றுவதற்கு ஏறக்குரிய 40 ஆண்டுகளே அவர் தன்னுடைய இறை வழிபாட்டிலே செலவழித்திருக்கின்றார். இந்த ஆண்டு கணக்கை நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 40 ஆண்டுகள் அவனுக்கு முழுமையான பொறுப்புள்ள காலம். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னோடு இணைந்த குடும்ப பொறுப்புகள், ஏனைய சுற்றுப்புறச் சூழல் பொறுப்புகள் எல்லாவற்றையும் தாங்கி அல்லல் படுகின்ற காலம் என்று கூட சொல்லுவார். ஆனால் 50, 60 என்று சென்று அந்த காலக்கடப்பிலே அவன் தன்னை நெறிப்படுத்துவதற்கு தன்னுடைய ஆசை பாசங்களை துறந்து
தன்னுடைய வாழ்க்கை நெறியை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த வழிபாடு வழிகாட்டும். அதனால் 80 வயது வரை அவன் நீண்ட ஆயுளோடு நல்ல மனப்பக்குவத்தோடு நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்கின்ற ஒரு கருத்து இந்த நாவுக்கரசுடைய வாழ்க்கை வரலாற்றிலே எங்களுக்கு சுட்டப்பட்டிருக்கிறது. அதனாலே பெரிய புராணம் காட்டுகின்ற வாழ்வியல் என்கின்ற இந்த தொடரிலே அப்பருடைய வாழ்க்கை வரலாறு முற்று முழுதாக எங்களுக்கு பொருந்துகிறது. ஏனைய அடியவர்களுடைய வரலாற்றிலே பொருத்தமான பகுதிகளை நாங்கள் இணைத்து கொண்டோம். ஆனால் நாவுக்கரசுடைய வரலாற்றிலே அவர் பாகீசராக வந்து திருத்தாண்டக வேந்தராக இருந்து நாவுக்கரசராகி இன்றைக்கு வழிபடுகின்ற ஒரு தெய்வமாக எங்களுக்கு இருப்பதன் காரணமே அதான். மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு ஒரு மனிதன் தோன்றுவான். அந்த மனிதன் அந்த வழிபாட்டு நெறியை நீண்ட காலமாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து முழுமையான பயனை பெற்றவனாக இருப்பான் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் நாவுக்கரசுடைய வரலாறு எங்களுக்கு காட்டுகின்றது. பெரிய புராணத்திலே சேக்கலாரதை பதிவு செய்கின்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நீட்டம் எவ்வளவு என்பதை அண்ணளவாக குறிப்பிட்டு சொல்வது போல தோன்றுகிறது. நீங்கள் 80 வயது வரைக்கும் வாழலாம், ஆனால் நல்லவராக வல்லவராக இறை வழிபாடு உரியவராக இருக்க வேண்டும். இடையிலே வழிபாட்டிலே தொடங்கி சமயத்தின் பாற்பட்டு மத வழிபட்டு நின்றால் அது சாத்தியமாக வேண்டியதான் சொல்லுங்கள். அதனாலே தான் அவர் சைவ வழிபாட்டு நெறியிலே நின்று சமண சமயத்திற்கு சென்று அந்த மத வயப்பட்டு பின்னர் மீண்டும் இந்த வழிபாட்டு நெருக்கி திரும்புகின்ற போதுதான் அவருக்கு எல்லா உயிரினங்களிலும் இறைவன் தெரிகின்றான். இது மிக அற்புதமான ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, அந்த அனுபவத்துக்கு மனிதன் வரக்கூடிய சில நடைமுறை சிக்கல்களையும் சேர்க்கலார் எடுத்துக்காட்டி இந்த வாழ்க்கையின் ஊடாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பொருத்தி பாருங்கள். எங்கெங்கே அப்பருக்கு இடர்கள் ஏற்பட்டனவோ அங்கெல்லாம் மனித வாழ்க்கை எங்களுக்கு முன்னே நிற்கின்றது. ஆனால் அவருடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை பொருத்தி பார்க்கின்ற போது அங்கெல்லாம் வழிபாடு அவருக்கு துணையாக நின்றதை சுட்டி காட்டுகிறது. அதனாலே தான் திருக்கோவில் வழிபாட்டுக்கு அப்பால் திருத்தொண்டு செய்தல் என்கின்ற நிலையிலே இந்த பதிகம் பாடுகின்ற நிலையை கூட இந்த தூய்மைப்படுத்துகின்ற இந்த உளவார பணி என்கின்ற அந்த பணிக்கு இடையிலே தனக்கு ஒரு பற்றுக்கூடாக கொண்டு அவர் செய்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். சில வேளைகளில் சில வேலைகளை செய்கின்ற போது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற துயர் மாறிவிடும். ஏன்னா அந்த வேலையோடு நாங்கள் முற்று முழுதாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம். அதே போல தான் அப்புறம் எம்பெருமான் உழைகின்ற இந்த திருக்கோயிலே புறச்சூழல் அழகாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். தனி ஒருவனாக நான் இதை செய்து முடிப்பேன் என்கின்ற உறுதியோடு செய்கின்றார். சில வேளைகளில் அவரை தொடர்ந்து பல செய்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் அது தொடரப்படுகின்றது. கோயிலுடைய புறச்சூழலை எல்லோருமாக சேர்ந்து துப்புரவு செய்யணும் வந்து உற்சவ காலங்களில் அந்த எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் அது எந்த நாளும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலிருந்து தொடங்கி நாடு வரைக்கும் அது பரவ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உட்கடையான பொருளைத்தான் சேக்கலார் முதல் மந்திரி என்கின்ற நிலையில் இருந்து கொண்டு பெரிய புராணத்தை பாடுகின்ற அந்த அனுபவத்தின் போது இங்கே திருநாவுக்கரசுடைய வரலாற்றினூடாக எங்களுக்கு புகட்டியிருக்கின்றார். அதனாலே நாவுக்கரசர் நாவுக்கரசராக மட்டுமன்றி தாண்டக வேந்தராக மட்டுமன்றி வாக்கீசராக வாக்குக்கு ஈசராக அவர் சொன்ன வாக்கின் வழி நடந்தால் எங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் என்று ஒரு உறுதியான நம்பிக்கை பெரிய புராணத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த உறுதியான நம்பிக்கை இந்த காலகட்டத்திற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது. அந்த வகையிலே பெரிய புராணம் காட்டும் வாழ்வியல் என்கின்ற தொடரில் அப்பருடைய வாழ்க்கை வரலாறு முற்று முழுதாக எங்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை நீக்குவதற்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.